யோவான் 16 அதிகாரத்துக்கு செல்வோம். 13 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் வாசிப்போம். சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சத்திய ஆவியானவர் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்படுகிற பெயர்களில் ஒன்றாகும். இங்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லும் பொழுது அவர் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அவரை அது என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அவர் ஒரு அதுவல்ல, அவர் ஒரு நபர். அவர் தனிப்பட்ட ஆள் தத்துவத்தை உடையவராக ஒரு நபராக இருக்கிறார். அவரை ஒரு நபராக எண்ணி அவரோடு நாம் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். தொடர்ந்து நாம் அந்த வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 16 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். சத்திய ஆவியானவராகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்பொழுது இயேசு பேசுகிறார். அவர் சொல்கிறார், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். பிறகு அவர் தொடர்ந்து சொல்கிறார், பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில், அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் அல்லது வெளிப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமான சகலமும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கின்றன. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் சொந்தமான இந்த எல்லா ஐஸ்வர்யங்களும் செழிப்பும் நன்மைகளும் ஈவுகளும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு பகிர்ந்தளிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றன. இந்த ஊழியத்தை செய்வதில் பரிசுத்த ஆவியானவர் உண்மையான உக்கிரான காரணராக இருக்கிறார். அவர்தான் இந்த பண்டக சாலையின் காப்பாளராக இருக்கிறார். நாம் அவரோடு நட்புறவை வளர்த்து கொள்வோம். அது நமக்கு பலனளிக்கும். பிரியமானவர்களே, இப்பொழுது நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சபையில் விரும்பத்தகாத அளவில் நிறைய ஆவிக்குரிய பிரச்சனைகளும் நிறைய அவிசுவாசங்களும் இருப்பதை நான் பார்க்கின்றேன். அருமையான தேவனுடைய மகன் மகள்களில் பலர் இன்னும் சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் இந்த உண்மையை நேர்மையாக எதிர்கொள்வோம். கடந்த பல வருடங்களில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டதை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரோடு மிகவும் நெருக்கமான ஐக்கியத்தில் இருந்த அவருடைய பிள்ளைகளில் பலர் இன்னும் தங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்பதை என்னால் உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள், என்னால் விளக்கி சொல்ல முடியாத பல காரியங்கள் இங்கு இருக்கின்றன. ஆனால் இதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கான விளக்கத்தை அறிந்து கொள்ளும்படி நான் தேவனை நாடினேன். தேவன் எனக்கு ஒரு வேத வசனத்தை கொடுத்தார். நான் அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அது உபாகமும் 29 அதிகாரம் 29 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எளிதில் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு இரண்டு வகையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று இரகசியமானவைகள், அவைகள் தேவனுக்கு மட்டுமே உரியவைகள். இரண்டாவது வெளிப்படுத்தப்பட்டவைகள், அவைகளை நாம் செய்யும்படி செயல்படுத்தும்படி நமக்குரியவைகளாய் தேவனால் வெளிப்படுத்தப்படுகின்றன. தேவன் தம்முடைய வார்த்தையை போதிக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார். நான் தேவனுடைய இரகசியங்களை துருவி ஆராயப் போவதில்லை. தேவன் இரகசியமாய் வைத்திருக்கும் காரியங்களை அறியும்படி நான் முயற்சிக்கப் போவதும் இல்லை. ஆனால் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை பொறுத்தவரை அவைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியதும் அவைகளின்படி செயல்பட வேண்டியதும் என்னுடைய பொறுப்பாயிருக்கிறது. அதைத்தான் கர்த்தருடைய உதவியோடு கூட இன்றிரவு நான் செய்யப்போகிறேன். பல வருடங்களாக நாங்கள் வியாதிப்பட்டவர்களுக்கு சுகமளிக்கும் ஊழியத்தை செய்து வருகின்றோம். அதில் ஒன்றை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். கடந்த சில வருடங்களில் ரூத்தும் நானும் குறிப்பாக இதை குறித்து உணர்த்தப்பட்டோம். அதாவது சுகத்தை பெற்றுக்கொள்வதில் தடைகள் ஏதும் இருந்தால் அது நிச்சயம் தேவனுடைய பக்கத்தில் இல்லை. இயேசு மரித்த போது தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. அந்த கணமே தேவனுடைய பக்கத்தில் இருந்த எல்லா தடைகளும் அகற்றப்பட்டன. ஆனால் எங்களுடைய அனுபவத்திலிருந்து ஒன்றை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய ஜனங்களின் வாழ்க்கையிலும் அவர்களுடைய இருதயங்களிலும் தங்கியிருக்கிற தடைகள் தான். அவர்கள் தங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகளாய் எழும்பி நிற்கின்றன. சுகமளிக்கும் ஊழியத்தை பிரயோஜனமான விதத்தில் செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் இந்த தடைகளை கையாண்டே ஆக வேண்டும். ஆகையால் இந்த மாலை நேரத்தில் இங்கு நாங்கள் சுகமளிக்கும் ஊழியத்தை செய்வதற்கு முன் ஜனங்கள் தேவனிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதை தடுக்கின்ற சில பொதுவான தடைகளை குறித்து ஒழுங்கும் கிரமமாக இப்பொழுது நான் போதிக்கப் போகிறேன். இது தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்யும் பொழுது நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தும் என்பதை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அதாவது சில அடிப்படை பிரச்சனைகளை முதலில் இங்கிருந்து அகற்றி விடுவது நல்லது. ஒருவர் இந்த நிபந்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாரா என்று நாங்கள் ஒவ்வொருடமும் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. காரணம்,
உங்கள் எல்லோரிடமும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இதை செய்ய போகிறோம். சுகமளிக்கும் ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன் எங்களால் இயன்ற அளவு இந்த எல்லா தடைகளையும் அகற்றும்படி முயற்சிக்கப் போகிறோம். இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு பட்டியலை கொடுக்கப் போகிறேன். என்னுடைய பட்டியலில் 7 தடைகள் இருக்கிறது, ஆனால் அதற்கு மேலும் இருக்கலாம். அதாவது சுகமடைவதை தடுக்கின்ற தடைகள் இன்னும் அதிக எண்ணிக்கையில் இருக்கலாம். அதில் முதலாவது அறியாமை என்ற தடையாகும். தேவனுடைய வார்த்தையும் அவருடைய சித்தத்தையும் அறியாமல் இருப்பது தேவனிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. இதை சொல்வதற்கு நான் வருந்துகிறேன். இன்றைக்கு சபையில் பெரும்பாலும் மிக அதிகமாக காணப்படும் ஒரு பொதுவான தடையாக இது இருக்கிறது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையின் தெளிவான எளிமையான சத்தியங்களையும் போதனைகளையும் அறியாதிருக்கிறார்கள். ஏசாயா 5:13 தேவன் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவில்லை. சிலுவையில் இயேசுவின் மரணத்தினால் என்ன செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அறிவில்லை. இது ஒரு அறியாமை. இதற்கு ஒத்த ஒன்றை கர்த்தர் ஓசியா 4:6 சொல்கிறார். ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இந்த ஒரு கூட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்பித்து விட முடியாது. ஆனால் நேற்று இரவு கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தை குறித்தும் அவர் நமக்காக செய்து வைத்திருக்கிற அவருடைய முன்னேற்பாட்டை குறித்தும் அடிப்படையான சத்தியங்களை நான் போதித்தேன். அதன் முக்கியமான குறிப்புகளை இந்த கூட்டத்தில் ஆரம்பத்திலும் நான் திரும்ப சொன்னேன். அது உங்களுடைய அறியாமையை அகற்ற உதவியாக இருக்கும். ஆகையால் இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து தேவனிடத்தில் நம்முடைய பாவத்தையும் அறியாமையும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உண்மை என்னவென்றால், நாம் தேவனை தேடவில்லை, நாம் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவில்லை, தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கண்டுபிடிக்கும்படி நாம் நேரத்தை செலவழிக்கவும் இல்லை. இதையெல்லாம் குறித்து நாம் தேவனிடம் அறிக்கை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவனை தேடும்படி, அவருடைய வார்த்தையையும் அவருடைய சித்தத்தையும் அறிந்து கொள்ளும்படி நாம் நம்மையே அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்னோடு அதை சேர்ந்து அதை செய்வீர்களா? ஓ தேவனே, நாங்கள் இதுவரை உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய சித்தத்தையும் குறித்து அறியாதவர்களாய் வாழ்ந்து விட்டோம். இது எங்களுடைய தவறுதான். நாங்கள் இதை ஒத்துக்கொள்கிறோம். தேவனே, இப்பொழுது நாங்கள் இதை ஒரு பாவமாக அறிக்கை செய்கிறோம். இதை குறித்து நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்களை மன்னியும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம். இந்த கணத்திலிருந்து ஜாக்கிரதையாய், அக்கறையாய், சுறுசுறுப்பாய், ஊக்கமாய், தீவிரமாய், உம்முடைய வார்த்தையின் சத்தியத்தை தேட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். சரி, அடுத்த தடை இதுவும் நம்மை கவலைப்பட வைக்கிறது. காரணம், இது சபையில் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இது அறியாமை என்ற முதல் தடையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இது ஒரு அவிசுவாசமாகவும் இருக்கிறது. பல சபைகளில் அவிசுவாசத்தை ஏதோ ஒரு வகையான ஒரு தீங்கும் செய்யாத ஒரு பலவீனமாகத்தான் பார்க்கிறார்கள். மெய்யாகவே நான் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் என்னிடம் எதிர்பார்க்கிறாரா என்ன என்று தான் சபையார் நினைக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு அவிசுவாசத்தை ஒரு தீங்கும் செய்யாத ஒரு பலவீனமாக, அதை அவ்வளவு சாதாரணமான ஒன்றாக அது பார்க்கவில்லை. மாறாக அது அவிசுவாசத்தை ஒரு பாவம் என்றே அழைக்கிறது. நாமும் அதை ஒரு பாவமாக பார்ப்போம் என்றால் அவிசுவாசத்தை விட்டொழிப்பதற்கு நாம் ஆயத்தமாகி விடுவோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளும்படி தேவனை விசுவாசித்து அதற்கு ஒரு வழியை திறந்து விடுவோம். எபிரேயர் 3:12-13 நான் வாசிக்கின்றேன். இது மிகவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3:12-13 வாசிக்கிறேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எபிரேய நிருபத்தை எழுதியவர் அவிசுவாசத்தை எவ்வாறு வர்ணித்து சொல்கிறார் என்று கவனித்து பார்த்தீர்களா? அவர் அதை தீமையானதாக பார்க்கிறார். அவர் அதை பாவம் என்றே அழைக்கிறார். ஆகையால் நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் தேவனிடம் நாம் மன்னிப்பு கேட்போமா? நீங்களும் என்னோடு சேர்ந்து கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
பிறகு நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பாருங்கள், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சூழ்நிலைகளை நாம் கையாளும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எதிர்மறையானவைகள் இருந்த இடத்தில் ஆக்கப்பூர்வமானவைகளை வைக்க வேண்டும். ஆகையால் முதலில் நம் அவிசுவாசத்தின் நிமித்தம் நாம் தேவனிடம் மன்னிப்பு கேட்போம். அவிசுவாசத்தின் நிமித்தம் தேவனிடம் மன்னிப்பு கேட்க தேவையில்லாத நிலையில் இந்த இரவு கூட்டத்தில் நான் உட்பட ஒருவரும் இல்லை. பிறகு நாம் நம்முடைய விசுவாசத்தை மிகவும் எளிமையாக அறிக்கை செய்ய போகிறோம். தேவன் மீது, இயேசுவின் மீது, பரிசுத்த ஆவியானவர் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது நமக்கு இருக்கும் விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். இது இந்த அரங்கத்தின் சூழ்நிலையை முழுமையாக மாற்றிவிடும். இந்த கணத்திலிருந்து இங்கு ஒரு விசுவாச சூழ்நிலை காணப்பட போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் திரும்பவும் என்னுடன் சேர்ந்து ஒரு ஜெபத்தை சொல்ல வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் இதன் வழியாக கடந்து செல்ல போகிறோம். இது இன்றைய நாட்களில் ஒரு மருத்துவரிடம் செல்வது போல் இருக்கிறது. அதையும் நான் சொல்லிவிடுகிறேன். பழைய நாட்களில் ஒரு மருத்துவர் உங்களுடைய மார்பில் தட்டி உங்களுடைய வாயை திறந்து ஆ என்று சொல்லுங்கள் என்பார். ஏதாவது ஒன்றை உங்களுடைய தொண்டையை திணித்து அதை உள்ளே இறக்கி நிறைய மருந்து மாத்திரைகளையும் கொடுப்பார். ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் செய்வதில்லை. இப்பொழுது நீங்கள் ஒரு மருத்துவரிடம் சென்றால் அவர் உங்களுடைய இரத்தத்தை எடுத்து அதை பரிசோதனைக்கு அனுப்புவார். இன்னும் உங்களுடைய சரீரத்தின் பல்வேறு அவயங்களிலிருந்து பல்வேறு காரியங்களை எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் சோதனை சாலைக்கு அனுப்புகிறார். அவைகள் பல்வேறு சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. பிறகு சோதனை முடிவுகள் ஒரு அறிக்கையாக தயார் செய்யப்பட்டு திரும்பி வருகின்றன. அந்த அறிக்கையிலிருந்து பிரச்சனை மெய்யாகவே எங்கு இருக்கிறது என்பதை அறிந்து அதை சரி செய்ய முடிகின்றது. இதையே தான் நாமும் இங்கு செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, பல்வேறு சோதனைகளின் வழியாக நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரச்சனைகளை சரி செய்து கொண்டே தொடர்ந்து செல்ல போகிறோம். நான் என்ன சொல்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய காரியங்களை தான் இப்பொழுது நாம் செய்ய போகிறோம். இதை நான் உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். மருத்துவர்கள் வேறொரு அடிப்படையின்படி செயல்படுகிறார்கள். நாமும் ஒரு மருத்துவர் அல்லது ஒரு பல் மருத்துவர் எவ்வாறு சிகிச்சை அளிக்கின்றாரோ அதே போலத்தான் நாமும் செய்து கொள்ளப் போகிறோம். ஆகவே நாம் முதலில் நம்முடைய அவிசுவாச பாவத்தை அறிக்கை செய்து அது நிமித்தம் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு அதை விட்டொழிக்க போகிறோம். பிறகு நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை நாம் செய்வோம். ஓ தேவனே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறோம். அவிசுவாசத்தினால் நாங்கள் செய்த பாவத்தை அறிக்கை செய்கிறோம். நாங்கள் அதற்கு சாக்குப்போக்கு சொல்ல முயற்சிக்கவில்லை. அதற்கு நாங்களே பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். நாங்கள் அதற்காக வருந்துகிறோம், மனம் திரும்புகிறோம். எங்களை மன்னியும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம். எங்களை அதிலிருந்து விடுதலையாக்கும். உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்கு அருளும். இன்றிரவு நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் இதை அறிக்கை செய்கிறோம். நான் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனையும் நான் விசுவாசிக்கிறேன். மெய்யானதும் தேவனுடைய அதிகாரத்தையே உடையதுமாகிய தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை சத்தியம் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சரி, இப்பொழுது நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? இந்த இடத்தில் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியும். அவிசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய நிறைய அருவறுப்பான குட்டி குட்டி பிசாசுகள் எல்லாம் பயந்து போய் பின்வாசல் வழியாக இந்நேரம் வெளியேறி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாம் மூன்றாவது தடைக்கு வருவோம். இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இல்லை, ஆனால் பலருடைய வாழ்க்கையில் இது காணப்படுகிறது. இந்த தடை அறிக்கையிடாத ஒரு பாவமாகும். நீதிமொழிகள் 28:13 ஒரு கோட்பாட்டை நமக்கு முன்பாக வைக்கிறது. நீதிமொழிகள் 28:13 நான் வாசிக்கின்றேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றியடைந்து விட வேண்டும் என்று நீங்கள் பெருமுயற்சி எடுத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் பல காரியங்களை நாடி தேடி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட, மன்னிக்கப்படாத பாவம் ஒன்று இருக்கும் என்றால் நீங்கள் ஒருபோதும் சரிப்படையவே முடியாது. பிரியமானவர்களே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நம்மில் பலருடைய வாழ்க்கையிலும் இன்னும் சில பாவங்கள் இருக்கின்றன என்று நான் சந்தேகிக்கின்றேன். அவைகளை பாவங்கள் என்று அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவைகளை அவர்கள் அறிக்கை செய்யவும் இல்லை.
அவைகளை குறித்து அவர்கள் இன்னும் மனம் திரும்பவும் இல்லை. நாம் அவைகளை மூடி மறைத்து விட்டோம். நாம் அவைகளை ரகசியமாக ஒழித்து வைத்து விட்டோம். பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது. இதை குறித்து ஜனங்களிடம் பேசும்பொழுது அவர்களில் பெரும்பாலானோர் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். நான் தேவனிடத்தில் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யவில்லை என்றால் அவற்றை குறித்து அவருக்கு ஒருபோதும் தெரிய போவதில்லை என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். மெய்யாகவே பெரும்பாலானோர் இவ்விதத்தில் சிந்திப்பதை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், அந்த பாவங்களெல்லாம் ஏற்கனவே தேவனுக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை கண்டுபிடிக்கும்படி தேவன் உங்களை அறிக்கை செய்ய சொல்லவில்லை. தேவன் உங்களை அறிக்கை செய்யும்படி சொல்கிறார். காரணம், நீங்கள் அவ்வாறு அறிக்கை செய்யும் பொழுது அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதை உங்களால் பார்க்க முடிகிறதா? உங்களை குறித்த ஒரு தகவலை அறிந்து கொள்ளும்படி அல்ல, உங்களுடைய நன்மைக்காகவே தேவன் இதை செய்ய சொல்கிறார். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை குறித்து மகா மோசமான ஒன்றை தேவனிடம் நீங்கள் சொல்லும் பொழுது அதனால் அவர் அதிர்ச்சியடைய போவதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரிடம் சொல்வதற்கு முன்பே அதெல்லாம் அவருக்கு தெரியும். நான் வாலிபர்களிடம் இவ்வாறு சொல்வதுண்டு, உங்கள் பெற்றோரிடம் கூட ஒருபோதும் சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. அவ்விஷயங்கள் உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கும், வெட்கம் அவமானத்துக்குள்ளாக்கும். ஆனாலும் நீங்கள் அதை தேவனிடம் சொல்லலாம். தேவன் ஒருபோதும் அதை குறித்து தர்ம சங்கடப்பட மாட்டார். இது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது அல்லவா? ஆகையால் இன்றிரவு இங்கிருக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போகிறேன். அறிக்கை செய்யப்படாத ஏதாவது ஒரு பாவம் நம்முடைய இருதயத்திலும் நம் வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்று பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்திலே உங்களையே ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்கின்ற அந்த பாவத்தை சத்தமாக அல்ல, மிகவும் அமைதியாக, மிகவும் எளிமையாக அறிக்கை செய்யுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் தேவன் தம்முடைய உண்மையின்படியும் தம்முடைய நீதியின்படியும் உங்களை மன்னித்து உங்களை சுத்திகரிக்கும்படி தம்மையே ஒப்புக் கொடுத்து வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த இரவு உங்களுடைய மனசாட்சியில் அல்லது உங்களுடைய இருதயத்தில் எப்பேற்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் தேவனுடைய உண்மையின் மீது விசுவாசம் வைத்து நீங்கள் அந்த பாவத்தையோ அல்லது பாவங்களையோ அறிக்கை செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த பாவத்தை ஒருபோதும் செய்யாதவர்கள் போல இந்த இரவு கூட்டம் முடிந்து இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்ல முடியும். காரணம், தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது அவர் அவைகளை முற்றிலும் அகற்றி போடுகிறார். அவர் அதை திரும்பவும் நமக்கு எதிராக ஒருபோதும் நிலைநிறுத்துவதில்லை. நாம் இதை வெளிப்படையாக செய்யப்போவதில்லை. இதற்காக ஒரு சில நிமிடங்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு தனிமைப்படுத்திக் கொள்ள முடிய அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் செய்த அல்லது சொன்ன ஏதாவது ஒரு காரியத்தை தேவனே உங்களுக்கு காண்பிக்கும்படி இடம் கொடுங்கள். அது ஒருவேளை சில வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை உங்களை நினைவிற்கு கொண்டு வருவார். அதற்கு நீங்கள் இவ்வாறாக தேவனிடம் சொல்லுங்கள், தேவனே, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், இதற்காக நான் வருந்துகிறேன், மனம் திரும்புகிறேன், என்னை மன்னியும், இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்கள். பிறகு ஒரு சில நொடிகள் அமைதலாக இருங்கள். இப்பொழுது உங்களில் ஒருவரும் தங்கள் கண்களையோ அல்லது தங்கள் தலைகளையோ உயர்த்துங்கள் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் ஒன்றை குறித்து அறிக்கை செய்தீர்கள். தேவன் உங்களை மன்னித்து விட்டார் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் அதை குறித்து நன்றாக உணர்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இதை தைரியமாகவும் சந்தோஷமாகவும் சொல்ல விரும்புகிறீர்களா? சாட்சியாக ஒரு கையை மட்டும் உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. இப்பொழுது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களை மன்னித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் உங்களை சுத்திகரிக்கவும் செய்திருக்கிறார். இந்த கணத்திலிருந்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இந்த விஷயத்தை குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் சத்தமாக தேவனுக்கு நன்றி சொல்வோம். தேவனே உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி. என்னை மன்னித்ததற்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களால் அதை நன்றாக சொல்ல முடிகிறதா? தேவனே, நீர் என்னை மன்னித்தீர், உமக்கு நன்றி. உம்முடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். இன்னொன்றையும் நீங்கள் செய்தாக வேண்டும். நீங்கள் உங்களையே மன்னித்துக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் அதுதான் மிகவும் கடினமான ஒரு காரியம். இப்பொழுதை சொல்லுங்கள், தேவனே, நீர் என்னை மன்னித்திருக்கிறபடியால்
நானும் என்னையே மன்னித்துக் கொள்கிறேன். ஆமேன். தேவனே, நீர் என்னை மன்னித்திருக்கிறபடியால் நானும் என்னையே மன்னித்துக் கொள்கிறேன். ஆமேன். இப்பொழுது நாம் அடுத்த தடையை குறித்து பார்க்க போகிறோம். இதுவும் நெருக்கமான விதத்தில் தொடர்புடையதாக இருக்கிறது. மற்றவர்களை மன்னியாத ஒரு மனப்பான்மை தான் இந்த தடை. இது இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் சரீரமாகிய சபையில் மிகவும் மோசமான விதத்தில் எங்கும் காணப்படுகிறது. மார்க் 11:25 இயேசு என்ன சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று. சரி, இங்கு இயேசு சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன் உங்களுடைய இருதயத்தின் நிலையை பரிசோதித்து பாருங்கள் என்று. ஒருவருக்கு விரோதமான பகை, வைராக்கியம், மனக்கசப்பு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? இயேசு ஏன் இதை சொல்கிறார்? காரணம், ஒருவரை மன்னியாமல் அவருக்கு விரோதமாக பகை, வைராக்கியத்தையும் மனக்கசப்பையும் உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த பகை, வைராக்கியமும் மனக்கசப்புமே உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை பெறுவதற்கு ஒரு தடையாகிவிடும். ஆகையால் இயேசு இங்கு சொல்கிறார், நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவில் தெளிவும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாத திறந்த நிலையும் காணப்பட வேண்டும். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன் ஒருவரை குறித்து பகை, வைராக்கியமும் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமென்றால் அது யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் முதலில் அவரை மன்னியுங்கள், பிறகு ஜெபியுங்கள். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒருவரை மன்னிப்பது என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீர்மானம். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தீர்மானமாக இது இருக்கின்றது. நான் ஜனங்களிடம் அதை இவ்வாறு விளக்கி சொல்வதுண்டு. சில சமயங்களில் மற்றவர்கள் ஏதோ நம்மிடம் கடன்பட்டிருப்பதைப் போல நாம் அவர்களை நடத்துகிறோம். ஆனால் அவர்களை மன்னிப்பது என்பது அந்த கடன் பத்திரங்களை கிழித்திருவதற்கு சமமாகும். நான் ஒரு முறை ஒரு இடத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். குறிப்பாக தங்களுடைய கணவரால் கொடுமைப்படுத்தப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட மனைவி மாநிலத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஒன்றை சுட்டி காண்பித்தேன். அவர்கள் தங்களுடைய கணவரால் மிகவும் மோசமான விதத்தில் கொடுமைப்பட்டிருந்தாலும் அவர்கள் தங்கள் கணவரை மன்னித்தே ஆக வேண்டும். கற்பனையாக நான் உருவாக்கிய ஒரு மனைவியிடம் வாறு சொன்னேன், உங்களுடைய கணவர் உங்களிடத்தில் நிறைய கடன்பட்டிருக்கலாம், அவர் உங்களை நேசிக்க கடன்பட்டிருக்கலாம், அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய விஷயத்தில் உங்களுக்கு கடன்பட்டிருக்கலாம், அவர் உங்களை அக்கறையாய் பராமரிக்க வேண்டிய காரியத்தில் உங்களுக்கு கடன்பட்டிருக்கலாம், உங்களுடைய தேவைகளையெல்லாம் சந்திக்க வேண்டிய விஷயத்திலும் அவருக்கு உங்களுக்கு கடன்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் அதையெல்லாம் சந்திப்பதில்லை. இப்படி அவர் பல விஷயங்களில் உங்களுக்கு கடன்பட்டிருக்கிறார். இவையெல்லாம் நிச்சயமானவைகள் தான், இதில் எந்த தவறும் இல்லை. ஆகையால் நீங்கள் இந்த கடன் பத்திரத்தை எல்லாம் கெட்டியாக இறுக பற்றி பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்வதற்கு முன் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மேலே பரலோகத்தில் இருக்கும் தேவன் தம்முடைய கரத்தில் நீங்கள் அவரிடம் கடன்பட்டிருக்கும் இந்த பத்திரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவன் சொல்கிறார், நாம் ஒரு உடன்படிக்கைக்கு வருவோம், உன் கையில் இருக்கும் கடன் பத்திரங்களை நீ கிழித்தெறிவாய் என்றால் என்னிடம் இருக்கும் கடன் பத்திரங்களை நானும் கிழித்தெறிவேன். ஆனால் நீ அவைகளை இறுக பற்றி பிடித்துக் கொள்வாய் என்றால் நானும் உடையவைகளை இறுக பற்றி பிடித்துக் கொள்வேன். இயேசு தாம் சொல்லிய ஓமைகளில் ஒன்று இவ்வாறாக ஒப்பிட்டு சொல்கிறார், $17 கடன்பட்டிருக்கிறார் என்றால் அது தேவனிடத்தில் நீங்கள் $6 மில்லியன் கடன்பட்டிருப்பதற்கு சமமாகும். ஆகையால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை மன்னிப்பது என்பது சூப்பர் ஆவிக்குரியவர்களாய் இருப்பதால் வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது உங்கள் மீது அக்கறையாய் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு தெளிவான தீர்மானமாகும். $6 மில்லியன் பெற வெறும் $17 விடாமல் கெட்டியாக ஒருவர் பிடித்துக் கொண்டிருப்பார் என்றால் அவருக்கு வியாபார அறிவே இல்லை என்று தான் அர்த்தம். அவ்வளவுதான். ஆகையால் நான் சொன்னேன், தேவனுடைய கையில் இருக்க உங்களுடைய கடன் பத்திரங்களை அவர் கிழிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கையில் இருக்கும் மற்றவருடைய கடன் பத்திரங்களை, ஒருவேளை அவை உங்களுடைய கணவருடையதா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெற்றோருடையதா இருக்கலாம் அல்லது வேறு யாருடையதாக வேண்டுமானும் இருக்கலாம், நீங்கள் அவைகளை உடனே கிழித்து விடுங்கள். என்னுடைய செய்தியின் முடிவில் நான் இவ்வாறு சொன்னேன், என்னுடைய பிரசங்கத்தை நான் முடித்தேன், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது நடுவிலிருந்து ஒரு பாதையின் வழியாக மிகவும் மிடுக்கான விதத்தில் உடையணிந்த ஒரு வாலிபெண் வந்தால், அவளுக்கு வயது ஒரு 30 இருக்கும், அவள் பார்ப்பதற்கு நல்ல உலக அனுபவமும் அறிவும் உடையவளாக இருந்தால் அதே நேரத்தில் தன்னடக்கம் உள்ளவளாகவும் காணப்பட்டாள். அவள் நேராக என்னிடம் வந்தால் என் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தால் அவளுடைய முகம் பிரகாசித்தது. அவள் சொன்னால், மிஸ்டர் பிரின்ஸ், ஒன்றை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் போதித்து கொண்டிருக்கும் பொழுதே $30,000 மதிப்புள்ள கடன் பத்திரங்களை நான் கிழித்தெறிந்து விட்டேன். இதை சொல்லிவிட்டு அவள் திரும்பி வெளியே நடந்து சென்று விட்டாள். அவளுக்கு அந்த செய்தி கிடைத்து விட்டது. அவளுக்கு வேறு ஆலோசனைலாம் தேவையில்லை.
அவளுக்கு ஜெபமும் தேவையில்லை. அவள் மிகவும் சரியான ஒரு காரியத்தை செய்தாள் பிரியமானவர்களே. சரி, இப்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்களை செலவழித்து நம்முடைய இருதயங்களில் தேங்கியிருக்கும் பகை வைராக்கியத்தையும் மன்னியாத நிலையும் குறித்து ஒன்றை செய்ய போகிறோம். இப்படித்தான் நாம் இதை செய்ய போகிறோம். ஒரு சில நிமிடங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு கசப்பான வேறு எதுவும் மறைந்திருக்கிறதா என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்கும்படி இப்பொழுது நான் ஜெபிக்கப் போகிறேன். உங்களுக்கு கசப்பான வேர் முளைத்து கிளம்பினால் அது பல விதங்களில் உங்களை கரைப்படுத்தும் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆகையால் இப்பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கப் போகிறீர்கள். அந்த கடன் பத்திரங்களையெல்லாம் கிழித்தெறியப் போகிறீர்கள். உங்களில் பல வாலிபர்கள் உங்களை பெற்றோர் உங்களை சரியான விதத்தில் நடத்தவில்லை என்பது போல உணர்கிறீர்கள். வருந்தத்தக்க விதத்தில் இதுதான் பெரும்பாலனுடைய வாழ்க்கையில் இன்று உண்மையாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு வாக்குத்தத்தை சுமந்து வருகிற முதல் கட்டளை, உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதுதான். ஆகையால் திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்கள் மீது அக்கறையும் பிரியமும் உள்ளவர்களாய் நீங்களே எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இது இருக்கிறது. அதற்காக உங்களுடைய பெற்றோர் செய்கிற எல்லா காரியத்தோடும் நீங்கள் ஒத்துப்போக வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனால் அவர்களை குறித்து மரியாதையான ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தன்னுடைய பெற்றோரை குறித்து கனவீனமான மரியாதை குறைவான ஒரு மனப்பான்மையுடைய ஒரு கிறிஸ்தவர் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் ஒருபோதும் அறிந்ததில்லை, ஒருபோதும் பார்த்ததும் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அத்தியாவசியமான நிபந்தனையாக இது இருக்கிறது. பெற்றோரை குறித்தோ அல்லது கணவன் அல்லது மனைவியை குறித்தோ ஒருவருக்கு இருக்கக்கூடிய தவறான மனப்பான்மை குறித்து மாத்திரம் நான் பேசவில்லை, சில பொதுவான காரியங்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். ஆகையால் இப்பொழுது நான் ஜெபிக்கப் போகிறேன். நம்முடைய இருதயத்திலும் நம் வாழ்க்கையிலும் யாராவது ஒருவரை இன்னும் மன்னியாத நிலை எங்கு காணப்படுகிறது என்பதை நமக்கு காண்பிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரிடம் நாம் ஜெபிப்போம். பிறகு மன்னிப்பை கேட்கின்ற ஒரு ஜெபத்திற்குள் நான் ஒரு சில நொடிகள் உங்களை நடத்தப் போகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இன்று பேசும். எங்கு பகை வைராக்கியமும் கசப்பும் மன்னியாத நிலையும் இருக்கிறது என்பதை எங்களுக்கு காண்பியும். மன்னிக்கக்கூடிய விருப்பமுணர்வுகளாய் எங்களை மாற்றும். ஆமே. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது சில நபர்களையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையோ உங்களுக்கு காண்பிப்பார். இப்பொழுது நீங்கள் இந்த ஜெபத்தை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தாவே, என்னுடைய இதயத்தில் ஏதாவது பகை வைராக்கியமும் கசப்பும் மன்னியாத நிலையும் இருந்தால் இப்பொழுதே நான் அவைகளை விட்டுவிடுகிறேன். நான் அவைகளை கீழ்ப்படுத்துகிறேன். உம்மிடம் சரணடைகிறேன். யாராவது ஒருவர் என்னை காயப்படுத்தியிருந்தால், எனக்கு விரோதமாக தவறு செய்திருந்தால், தேவன் என்னை மன்னித்தது போல நானும் அவர்களை மன்னிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் அவர்களை மன்னிக்கிறேன். இப்பொழுது நீர் என்னையும் மன்னிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். சரி, இப்பொழுது நாம் தொடர்ந்து செல்வோம். அடுத்த தடை, இது இன்றைக்கும் எங்கும் மகா மோசமான விதத்தில் காணப்படுகிறது. இது மந்திரவாத செயல்களில் ஈடுபடுவதனால் உண்டாகிற தடையாகும். ஏதோ ஒரு விதத்தில் மந்திரவாத செயலில் ஈடுபடுதல் அல்லது ஏற்கனவே அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டிருத்தல் என்று இதை நாம் சொல்லலாம். நம்முடைய இன்றைய கலாச்சாரத்தில் சாத்தானுடைய மந்திரவாதங்களும் மூட நம்பிக்கைகளும் ராசி பலன்கள், குறி சொல்லுதல், எதிர்காலத்தை குறித்து ஜோசியம் சொல்லுதல் அல்லது ஓஜா பலகைகள் என எண்ணிக்கைக்கு அடங்காத பல வழிகள் மூலமாக பிரவேசித்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. இது எப்பொழுதுமே நாம் சுகமடைவதை தடுக்கின்ற ஒரு தடையாக இருக்கிறது. இதை நானும் ரூத்தும் எண்ணிக்கையில் சொல்ல முடியாத பல நபருடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம். ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி வருவார்கள். ஆனால் மந்திரவாதத்தின் இருளான ஒரு நிழல் இன்னும் அவருடைய வாழ்க்கையில் காணப்படும். இது அவர்களுக்கு தேவைப்படுகிற சுகத்திற்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடையாக நிற்கும். மந்திரவாதங்களில் பல வகை உண்டு. இன்றைய உலக இசை, ராக் மியூசிக், இதையெல்லாம் மெய்யாகவே சாத்தானின் தன்மை தனக்குள் உடையதாக இருக்கிறது. அதற்குள் பிசாசனுடைய வல்லமை இருக்கிறது. இப்படிப்பட்ட இசைக்குள் நாம் மெய்மறந்து மூழ்கியிருப்போம் என்றால்
அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக போதை மருந்துகள், ஒரு பட்டியல் போடுவதற்கு இந்த இரவு எனக்கு நேரமில்லை, அதை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கும்படி நான் அவரை நம்பப் போகிறேன். இப்பொழுது நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுடைய சொல்கிறேன். ரூத்தும் நானும் ஒரு இடத்தில் இருந்தோம், மற்றவர்களுக்கு சுகமளிக்கும் ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அப்பொழுது 18 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் எங்களிடம் ஜெபிக்கும்படி வந்தார். நாங்கள் அவருடைய கண்களை பார்த்தோம். அவருடைய கண்களில் ஒரு விதமான களைப்பு தெரிந்தது. அது பெரும்பாலும் மந்திரவாதங்களில் ஈடுபடுவதனால் உண்டாகிற ஒரு விளைவாகும். ஆகையால் நாங்கள் அவளுக்கு உதவி செய்ய விரும்பினோம். அவளுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு முன் நான் அவளிடம், மந்திரவாத செயல்களில் நீ எப்பொழுதாவது ஈடுபட்டிருக்கிறாயா என்று நான் கேட்டேன். இல்லை என்று அவள் பதிலளித்தாள். அவள் நேர்மையாகத்தான் பதில் சொன்னாள் என்பது போல நான் உணர்ந்தேன். ஆனால் நான் இன்னும் அவளை விசாரிக்க விரும்பினேன். குறி சொல்லுகிற நபரிடம் சென்றிருக்கிறாயா, ஓஜா பலகை விளையாடி இருக்கிறாயா என்று நான் அவளிடம் கேட்டேன். இவை எதற்கும் அவள் இல்லை என்று தான் பதிலளித்தாள். ராசி பலன் வாசித்திருக்கிறாயா என்று நான் கேட்டேன். அதற்கும் அவள் இல்லை என்று தான் பதிலளித்தாள். இன்னும் அங்கு ஏதோ ஒரு தடை இருந்தது. அப்பொழுது தேவன் ரூத்திற்கும் அந்த சூழ்நிலையை குறித்த அறிவை வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அவர் ராக் மியூசிக் என்று கேட்டார். அவள் அதற்கு இல்லை என்று சொல்லவில்லை, ஒத்துக்கொண்டாள். அதுதான் தடை. அதற்கு பிறகு அவள் சுகம் அடைவதில் அங்கு எந்த தடையும் இல்லை. ஆகையால் இப்பொழுது நாம் அடுத்தபடி ஏறப்போகிறோம். மந்திரவாதத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொடர்பையும் நாம் அறுத்து அதை விட்டுவிடப் போகிறோம். நாம் அதை செய்வதற்கு முன் யாத்ராகமம் 23:24 நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கப் போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள் நுழைவதற்கு முன் அங்கு அந்த ஜனங்கள் சேவிக்கிற தெய்வங்களை குறித்தும் பின்பற்றுகிற ஆராதனை முறைமைகளை குறித்தும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மோசே இவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட சாத்தானுக்குரிய வழிமுறைகள் ஒன்றையும் இவர்கள் பின்பற்றக்கூடாது என்று மோசே இவர்களை எச்சரிக்கின்றார். மோசே 24 இவ்வாறாக சொல்கிறார், நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. வேறு வார்த்தைகளில் சொன்னால், அப்படிப்பட்ட மந்திரவாத வழிமுறைகளோடு எவ்விதத்திலும் பங்கெடுக்கக்கூடாது என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது அதன் அடிப்படையில் மோசே அவர்களுக்கு இந்த அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறான். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள்! மலடு இருப்பதில்லை, கர்ப்பம் விழுவதில்லை, பெண்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இருப்பதில்லை, வியாதி இருப்பதில்லை, உத்தரவாதமான பூரண ஆயுசு நாட்களை இங்கே கொடுக்கிறார். யார் இதையெல்லாம் விரும்ப மாட்டார்கள்? எல்லோரும் இதை விரும்புவார்கள். ஆனால் சகோதர சகோதரிகளே, இதற்குரிய நிபந்தனையிலிருந்து இதை தனியே பிரித்து விடாதீர்கள். மந்திரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதோடு எவ்விதத்திலும் தொடர்பற்றவர்களாக வாழ்பவர்களுக்குத்தான் இவை பொருந்தும். ஒரு எளிமையான எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வீட்டில் நடந்த பெந்தேகோஸ்தே ஜெபக்கூட்டத்தில் நான் இருந்தேன். எனக்கு அருகில் ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தார். அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்தவர் என்பதை நான் பிறகு அறிந்து கொண்டேன். நான் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா என்று நான் அவரிடம் கேட்டேன். ஆம், பெற்றுக்கொண்டேன், ஆனால் என்று அவன் அப்படியாக இழுத்தார். இந்த கேள்விக்கு ஆம் ஆனால் என்று ஒருவர் பதிலளித்தால், அந்த ஆனால் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆம் ஆனால் நான் அந்நிய பாஷையில் பேசுவதில்லை என்று தான் அர்த்தம். இன்னொரு தும்பிக்கை இல்லாத யானை என்று நான் நினைக்கின்றேன். நான் இதை குறித்து வேறு எதையும் அவரிடம் பேசவில்லை, வேறு எதையும் அவரிடம் கேட்கவும் இல்லை, வேறு எதையும் அவரிடம் கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இல்லை. எனவே நீங்கள் குறி சொல்கிறவரிடம் அல்லது ஜோசியரிடம் எப்பொழுதாவது சென்றிருக்கிறீர்களா என்று நேரடியாக அவரிடம் நான் கேட்டேன். ஓ, நான் 15 வயது பையனாக இருக்கும் பொழுது ஒரு முறை சென்றிருக்கின்றேன். ஆனால் நான் அதை ஒரு ஜாலியாகத்தான் செய்தேன். நான் அதையெல்லாம் நம்பவில்லை என்று அந்த வாலிபன் பதிலளித்தார். நீங்கள் போனீர்கள், அவ்வளவுதானே என்று நான் கேட்டேன். ஆம் என்று அவர் பதிலளித்தார். இதை ஒரு பாவமாக தேவனிடம் ஒத்துக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்கிறீர்களா? இதன் பொல்லாத விளைவுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி அவரிடம் ஜெபிக்கிறீர்களா என்று நான் அவரிடம் கேட்டேன். என்னுடைய வாதங்களால் அவர் அசைக்கப்பட்டது போல எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு கட்டாயத்தினால் அவரும் சரி என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது நான் அவரை ஒரு சிறிய எளிமையான ஜெபத்தினால் வழி நடத்தினேன்.
கர்த்தாவே, என் எதிர்காலத்தை குறித்து குறி சொல்கிற நபரிடம் நான் சென்று விட்டேன். அதை நான் அறிக்கை செய்கிறேன். நான் அதை செய்திருக்க கூடாது. அது ஒரு பாவம் என்பதை நான் உணர்கிறேன். நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அதன் எல்லா பொல்லாத விளைவுகளிலிருந்தும் என்னை விடுவித்தள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் என்று அப்படியாக ஜெபித்தார். பிறகு நான் அவர் மேல் கையை வைத்து அவருக்காக ஜெபித்தேன். அப்பொழுது அவர் அந்நிய பாஷையில் சரளமாக பேச ஆரம்பித்தார். கண்களுக்கு தெரியாமல் அங்கிருந்து அந்த தடையை பாருங்கள். இது ஆவியானவரின் வரங்களில் செயல்படுவதற்கு ஒரு தடையாக இருந்தது மட்டுமல்ல, நாம் சுகமடைவதை தடுக்கின்ற ஒரு தடையாகவும் இது இருக்கின்றது. ஆகையால் இன்றிரவு என்னோடு ஒத்துழையுங்கள். காரணம், உங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக என்னால் எதுவும் செய்ய முடியாது. உங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக தேவன் கூட ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒத்துழைத்தால் மந்திரவாதங்களில் ஈடுபட்ட எல்லா வகையான செயல்களையும் நாம் விட்டுவிட முடியும். இப்பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த அரங்கத்தில் 50% பேர் இந்த பிரச்சனைக்குள் சிக்கி இருக்கிறார்கள் என்று நான் யூகிக்கிறேன். இது என்னுடைய கணக்கு, அது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் இது இன்றைக்கு நம்மை ஏமாற்றக்கூடிய மகா வஞ்சகமான ஒரு தந்திரமாக இருக்கிறது. இது பல்வேறு வித்தியாசமான வழிகளில் நம்மை ஏமாற்றுகிறது. நீங்கள் ஒரு கடைக்குள் சென்று ஒரு சிறிய விக்கிரகம் போன்ற ஒரு பொம்மையை எடுத்து அதை ஒரு சிறிய அணிகலனாக வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். இது அவ்வளவு எளிதாக நம்மை ஏமாற்றி விடுகிறது. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். காரணம், இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டீர்கள் என்பது எனக்கு தெரியாது. சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு பெண்ணுக்கு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அவர் ஒரு பெண் நீதிபதி. வெர்ஜீனியா மாநிலத்தின் உச்ச நீதிமன்றத்தில் அவர் அங்கத்தினராக இருக்கிறார். 10 வருடங்களாக அவருடைய குடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து வந்தது. அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதற்கு பிறகும் அவருக்கு வலி இருந்து கொண்டே இருந்தது. மெத்தடிஸ்ட் சபை விசுவாசிகளுக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஜனங்களை நாற்காலியில் உட்கார வைத்து நான் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். சில நேரங்களில் நான் அப்படி செய்வேன். அந்த பெண் அங்கு நின்று கொண்டிருந்தார். தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி கொண்டிருந்தது. நீங்கள் ஆயத்தமா என்று நான் அவரிடம் கேட்டேன். இல்லை, எனக்கு அப்படி தெரியவில்லை என்று அவர் பதிலளித்தார். நல்லது, நீங்கள் ஆயத்தமானவுடன் எனக்கு அதை தெரியப்படுத்துங்கள் என்று நான் அவரிடம் சொன்னேன். 10 நிமிடங்கள் கழித்து, நான் ஆயத்தமாகி விட்டேன் என்று நான் நினைக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னார். நான் அவரை ஒரு நாற்காலி உட்கார வைத்தேன். நான் அவருடைய கால்களை பற்றி பிடித்து கொண்டேன். ஒரு கால் குட்டையாக இருந்தது, அது வளர்ந்தது. தேவனுடைய வல்லமை அவர் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் வேகமாக இறங்கி ஒரு அற்புதத்தை செய்தது. அவர் இந்த உலகத்திற்கு வெளியே 45 நிமிடங்கள் இருந்தார். அவர் இதை என்னிடம் தனிப்பட்ட விதத்தில் சொன்னார். அவர் திரும்பி வந்தபொழுது 10 வருடங்களில் வலி வேதனையிலிருந்து விடுதலையானார். பிறகு அவர் ஒன்றை அறிந்து கொண்டார். அவருடைய குடலில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த பொழுது மருத்துவர்கள் உலோக கிளிப்புகளை அங்கே உள்ளே பொருத்தியிருந்தனர். ஆனால் தேவன் அவரை சுகமாக்கின பொழுது அவர் அந்த கிளிப்புகளை அகற்றிவிட்டார். அங்கே கிளிப்புகள் இருந்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு அவருடைய பெண் நண்பர் ஒருவர் ஒரு போட்டியில் பங்கெடுத்து அதில் ஜெயித்து விட்டார். அவர்கள் இருவருக்கும் மெக்சிகோ செல்வதற்கான பயண வாய்ப்பு இலவசமாக கிடைத்தது. ஆக அவர்கள் விடுமுறை பயணமாக மெக்சிகோவிற்கு சென்று திரும்பி வந்தனர். அவருடைய பெண் நண்பர் என்னுடைய மனைவிக்கு அவசர அவசரமாக போன் செய்தார். அவர் சொன்னார், இவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார், சீக்கிரம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாங்கள் அவசர அவசரமாக அங்கு சென்றோம். நாங்கள் அவரிடம் பேச ஆரம்பித்தோம். ஒன்றும் மாறினது போல் தெரியவில்லை. நீங்கள் மெக்சிகோ சென்றிருந்தீர்களா என்று நான் கேட்டேன். ஆம் என்று அவர்கள் பதிலளித்தார். அங்கிருந்து நினைவு சின்னமாக எதையாவது வாங்கி கொண்டு வந்தீர்களா என்று நான் கேட்டேன். ஆம், ஒரு வட்ட வடிவ படத்தை நான் வாங்கி கொண்டு வந்தேன் என்று அந்த பெண் சொன்னார். அது என்ன படம் என்று நான் கேட்டேன். அது சூரிய கடவுளுடைய படம் என்று அவர் பதிலளித்தார். நான் சொன்னேன், இது உங்களுடைய பிரச்சனை. நீங்கள் ஒரு சாபத்தின் கீழ் வந்து விட்டீர்கள். காரணம், உங்களுடைய வீட்டிற்குள் ஒரு சபிக்கப்பட்ட பொருளை நீங்கள் கொண்டு வந்து விட்டுவீர்கள். ஒரு சபிக்கப்பட்ட பொருளை உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் நீங்கள் அந்த பொருளைப் போல சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் இவ்வாறாக சொன்னவுடன் அந்த பெண் செயலில் இறங்கிவிட்டார். அவர் உடனே எழுந்தார், வீட்டின் அடித்தளத்துக்கு சென்றார். அதை சுக்குநூறாக உடைத்து ஒரு குப்பை தொட்டுக்குள் எறிந்துவிட்டார். அதுதான் அதன் முடிவு. அதற்கு பிறகு அவருக்கு வேறு எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் இது அவருடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர பார்த்தது. இது அவ்வளவு நிஜமானது, உண்மையானது. பாருங்கள், தேவன் அவ்வளவு அதிகமாய் விக்கிரக ஆராதனை வெறுக்கிறார். தேவன் விக்கிரக ஆராதனை எவ்வளவு அதிகமாய் வெறுக்கிறார் என்பதை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆகையால் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கப் போகிறோம். மந்திரவாத செயல்களில் நீங்கள் எப்பொழுதாவது ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் அதை சரி செய்யும்படி நீங்கள் ஒருபோதும் முயற்சித்ததே இல்லை என்றால்,
இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும்படி நாம் இடம் கொடுக்கப் போகிறோம். அவருக்கு நல்ல அற்புதமான நினைவாற்றல் இருக்கிறது. 20 வருடங்களுக்கு முன் நிகழ்ந்த ஒரு சம்பவத்திற்கூட அவரால் உங்களை கொண்டு செல்ல முடியும். சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். ஒரு ஜெபத்தில் நான் உங்களை வழிநடத்தப் போகிறேன், ஆனால் அது உங்களுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் தான் நடக்கப் போகிறது. நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தாவே, அறியாமையினாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலோ, மந்திரவாத செயல்களில் எப்பொழுதாவது நான் ஈடுபட்டிருந்தேன் என்றால், நான் அதை ஒரு பாவமாக அறிக்கை செய்கிறேன். இப்பொழுதே நான் அதை விட்டுவிடுகிறேன். என்னை மன்னியும் என்று நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன். என்னை மன்னியும். இவைகளின் பாதிப்பிலிருந்து என்னை விடுதலையாக்கும். இப்பொழுது எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். சரி, இதோடு மிகவும் நெருக்கமான விதத்தில் தொடர்புடைய ஒரு விஷயத்தை இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். யாத்திராகமம் 23:32 நாம் வாசிக்கலாம். இதோடு தொடர்புடைய இன்னொரு பிரச்சனையை நாம் இங்கு வாசிக்கப் போகிறோம். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பொய்யான தெய்வங்களை வழிபடுகிற ஜனங்களோடு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய சாத்திய கூறு நமக்கு இருக்கிறது. நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் அவர்களும் அந்த பொய்யான தெய்வங்களுக்கும் தேவனுக்கு எதிராக செய்த குற்றத்தில் நீங்களும் பங்கடைவீர்கள். இது வெறும் கருத்து தான், நிஜமல்ல என்று நீங்கள் நினைக்கலாம். சற்றாகிலும் தொடர்பில்லாத ஒரு விஷயம் போல கூட உங்களுக்கு இது தெரியலாம். ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட பொதுவான எடுத்துக்காட்டை இங்கு சொல்லப்போகிறேன். உங்களில் சிலர் இடரல் அடையலாம், ஆனால் நான் இதை அன்பினால் சொல்கிறேன். காரணம், இது உண்மை என்பது எனக்கு தெரியும். எங்கும் காணப்படுகிற ஒரு உடன்படிக்கை பிரிவினர் இருக்கிறார்கள். இவர்கள் இரகசியமான சமூகத்தினர். ஆங்கிலம் பேசும் ஜனங்களிடையே இவர்கள் எங்கும் காணப்படுகிறார்கள். இவர்கள் ஃப்ரீ மேசனரி என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஃப்ரீ மேசனரி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சாபத்தின் கீழ் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய சந்ததியாரும் கூட சாபத்தின் கீழ் இருப்பார்கள். நான் இதை அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். ரூத்தும் நானும் இதை எதிர்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை கையாண்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதன் வேருக்கு சென்றிருக்கிறோம். ஃப்ரீமேசனரி என்பது ஒரு பொய்யான மதமாகும். நீங்கள் என்ன சொன்னாலும் இது ஒரு ரகசியம் அல்ல. இதை குறித்து பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது. ஃப்ரீ மேசனரியின் முக்கியமான வழிபாடுகளும் சடங்குகளும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. ஃப்ரீமேசன்களாக இல்லாதவர்கள் இதை குறித்து அச்சிட்டு வெளியிட்டிருக்கின்றனர். ஒரு எளிமையான எடுத்துக்காட்டை நாம் எடுத்துக்கொள்வோம். ராயல் ஆர்க் டிகிரி ஜாபலான் என்ற பெயரையுடைய பொய்யான தெய்வத்தை அங்கீகரிக்கின்றது. ஜா என்பது யகோவா என்ற பெயரின் சுருக்கமாகும். பேல் என்பது பாகால் என்ற பெயரின் சுருக்கமாகும். ஆன் என்பது ஓசிரிஸ் என்ற பெயரின் சுருக்கமாகும். ஒரே மெய்யான தேவனோடு பாகாலையும் ஓசிரிசையும் இணைத்து வழிபடும் எந்த ஒரு ஆராதனையும் தேவனுடைய பார்வையில் அருவறுப்பானது. அது யார் செய்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவர் ஒரு ஆங்கிலிக்கன் பிஷப்பாக இருக்கலாம் அல்லது கான்டர்பரியன் ஆர்ச் பிஷப்பாக கூட இருக்கலாம். அவர் இதுக்கு முன்பு ஒரு ப்ரீமேசனாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம். வித்தியாசமே இல்லை. தேவன் மனிதர் மத்தியில் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. இந்த சாபத்தினால் உண்டாகக்கூடிய மகா பயங்கரமான விளைவுகளை பலருடைய வாழ்க்கையிலும் பல குடும்பங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். திடீரென நிகழ்ந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் கடைசியாக ஆஸ்திரேலியாவில் இருந்தபொழுது ஒரு காலை நேரத்தில் சுகமளிக்கும் ஆராதனை கூட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தினோம். அப்பொழுது ஒரு வாலிபெண் தனக்காக ஜெபிக்கும்படி முன்வந்தால், தவறான காரியங்களில் ஈடுபடும் ஒரு சமுதாய பின்னணியை உடையவளாய் அவள் இருந்தாள். ஆனாலும் அவள் அதை விட்டு வெளியே வந்துவிட்டால் அவள் தன்னுடைய கரங்களில் புதிதாய் பிறந்த ஒரு சிறிய குழந்தையை ஏந்திருந்தாள். உன்னுடைய ஜெப விண்ணப்பம் என்ன என்று நாங்கள் கேட்டோம். என் குழந்தைக்காக ஜெபியுங்கள் என்று அவள் சொன்னாள்.
குழந்தை பிறந்து 6 நாட்கள் ஆனது போலத்தான் தெரிந்தது, ஆனால் அது பிறந்து 6 வாரங்கள் ஆகிவிட்டது என்று அவளிடம் சொன்னாள். என்ன பிரச்சனை என்று நாங்கள் அவளிடம் கேட்டோம். போதுமான ஊட்டச்சத்துள்ள உணவை குழந்தை உண்பதில்லை என்று அவள் சொன்னாள். 1 ஸ்பூன் பாலுக்கு மேல் என்னால் கொடுக்க முடியவில்லை என்று அவள் சொன்னாள். அவள் தன் கைகளில் குழந்தை ஏந்திருந்தாள். நானும் ரூத்தும் அவள் மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ணினோம். அப்பொழுது தேவனுடைய வல்லமை அவள் மேல் இறங்கினது. அவள் தரையில் விழுந்தாள். ரூத் அவளுடைய கரங்களில் இந்த குழந்தையை பிடித்து இழுத்து தன் கைகளில் வைத்து கொண்டாள். அந்த சூழ்நிலையை குறித்த அறிவின் வார்த்தையை தேவன் ரூத்திற்கு கொடுத்தார். அந்த பெண்ணுடைய அப்பா ஒரு ஃப்ரீமேசன் என்று ரூத் சொன்னார். அப்பொழுது தரையில் விழுந்து கிடந்த அந்த பெண்ணிற்கு ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள் ஃப்ரீமேசனரி ஆவிக்கு எதிராக ஆவிக்குரிய யுத்தம் பண்ணினார்கள். கிரீச் என்று உரத்த சத்தத்தோடு அந்த ஆவி அவளை விட்டு வெளியே ஓடினது. ஆனால் எதிர்பாராத விதமாய் திடீரென்று அதே நேரம் இந்த கிரீச் என்ற உரத்த சத்தம் ரூத்தின் கைகளில் இருந்த குழந்தைக்குள் இருந்தும் அதே நேரம் வெளிப்பட்டது. 6 மணி நேரங்களுக்கு பிறகு அந்த பெண் தன் சிறு குழந்தையுடன் மாலை ஆராதனைக்கு திரும்ப வந்தால், ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், காலையில் இருந்து இந்த சாயங்கால நேரத்துக்குள் என் குழந்தை 3 பாட்டில்கள் நிறைய பால் குடித்திருக்கிறார் என்று அவள் சந்தோஷமாக சொன்னாள். அதற்கு நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் முதலில் ஃப்ரீமேசனரி சாபம் அங்கு உடைக்கப்படவில்லை என்றால் அந்த சிறு குழந்தை ஒருபோதும் சுகமடைந்திருக்க முடியாது. இப்பொழுது இந்த இரவு கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் உங்களில் யாராவது நேரடியாக ஃப்ரீமேசனரியின் நடவடிக்கைகளில் பங்கெடுத்திருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவர் அல்லது தகப்பன் அல்லது யாராவது ஒரு உறவினர் மூலமாக அதில் நீங்கள் ஈடுபட்டிருக்கலாம். அந்த தொடர்பை விட்டொழிக்கும்படி இப்பொழுது நான் உங்களை ஒரு ஜெபத்தில் வழிநடத்தப் போகிறேன். இதே போன்ற மந்திரவாதங்கள், இரகசியமான சமுதாயங்கள், சாத்தானுடைய நிறுவனங்கள் இன்னும் பல இருக்கின்றன. இன்றைக்கு இந்த உலகத்தில் இது போன்ற காரியங்கள் நிறைய இருக்கின்றன. இவைகளில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளோடு உள்ள தொடர்பை இப்பொழுதே விட்டொழியுங்கள். அதை அறிக்கை செய்யுங்கள். இப்பொழுது நாம் அமைதலாய் அப்படியே அமர்ந்திருப்போமா? நான் யாரையும் தனிப்பட்ட விதத்தில் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. இப்பொழுது நான் ஒரு ஜெபத்தை சொல்லப் போகிறேன். நீங்களும் அதை சொல்ல விரும்பினால் உங்களுடைய இருதயத்தில் தேவனிடத்தில் அதை சொல்லுங்கள். இப்பொழுது நாம் இந்த வார்த்தைகளை சொல்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உமக்காக வாழ விரும்புகிறேன். ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உமக்காக வாழ விரும்புகிறேன். ஊழியம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அல்லது என்னுடைய குடும்பத்தில் ஃப்ரீமேசனுடைய சாபமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மந்திரவாதத்தின் சாபமோ இருந்தால் அதிலிருந்து என்னை விடுவியும், என்னை மன்னியும், என் மீதி இருக்கும் அதன் வல்லமையை உடைத்தெறியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த செய்தியின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது கொஞ்சம் நீளமானதை போல தெரியலாம், ஆனால் நாம் இதை ஒட்டுமொத்தமாக செய்துவிட்டோம் என்றால் பிறகு நாம் இதை தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு நபருக்காகவும் செய்ய வேண்டியது அவசியமில்லை. இல்லை என்றால் இது 10 மடங்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற கடைசி தடை ஒரு சாபத்தினால் வரக்கூடிய விளைவுகளாகும். நாம் இதை குறித்து கடந்த இரவில் கொஞ்சம் பேசினோம். ஒரு நபருடைய வாழ்க்கையின் மீதோ அல்லது குடும்பத்தின் மீதோ இருக்கக்கூடிய ஒரு சாபத்தின் பொதுவான அறிகுறிகளை ஒரு பட்டியலாக நான் வாசிக்க விரும்புகிறேன். இதில் பல அறிகுறிகள் உங்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலோ காணப்படும் என்றால் அநேகமாக ஒரு சாபம் உங்கள் மீது இருக்கிறது என்று அர்த்தம். இப்பொழுது நற்செய்தி என்னவென்றால், நம்மை இந்த சாபங்களிலிருந்து மீட்கும்படி, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாபமானார். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாம் தான் சாபத்தோடு உள்ள தொடர்பை அறுத்து விடுதலை நம்முடையதாய் உரிமை பாராட்ட வேண்டும். ஒரு சாபத்திற்கான பொதுவான அறிகுறிகளை சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் இங்கு நான் சொல்லிவிடுகிறேன். முதலாவது, உளவியல் ரீதியாக உணர்ச்சி பூர்வமாக உடைக்கப்படுதல் அல்லது முறிந்து போகுதல். உங்களுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு பின்னணி இருக்கிறதா? அடுத்ததாக, தொடர்ச்சியாக வியாதிப்படுக்கல் இருத்தல் அல்லது திரும்ப திரும்ப வியாதிப்படுதல், அதிலும் குறிப்பாக அது ஒரு பரம்பரை வியாதியாக இருத்தல் காரணம் ஒரு சாபத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடந்து செல்கிறது. அடுத்ததாக, அடிக்கடி கருச்சிதைவு உண்டாகுதல்,
கர்ப்பம் தவறி போகுதல் அல்லது பெண்களுக்கு வரும் இது போன்ற சிக்கல்களை சொல்லலாம். வியாதிப்பட்டவர்களுக்கு சுகமளிக்கும் ஊழியத்தை நாங்கள் செய்யும் பொழுது ரூத்தும் நானும் இப்படிப்பட்ட பிரச்சனையை உடையவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை ஒரு சாபமாகவே கருதி செயல்படுகிறோம். மலடாயிருக்கிற பல பெண்கள் கர்ப்பம் தரிக்க பலனடைந்து குழந்தைகளை பெற்றெடுத்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல பெண்கள் தங்களுக்கு இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாக்கப்படுவதை நாங்கள் கண்டிருக்கிறோம். சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும்போது பல பெண்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளிலிருந்து கட்டிகளும் இன்னும் பல காரியங்களும் மறைந்து போகிறதை ஒரு அற்புதத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக திருமணம் உறவு முறிந்து போகுதல் அல்லது குடும்ப உறவுகளில் விரிசல் உண்டாகுதலை சொல்லலாம். ஒரு குடும்பத்தின் வரலாற்றில் நிறைய திருமண உறவுகள் முறிக்கப்பட்டிருந்தால் குடும்பங்களில் உள்ள உறவுகளிடையே எப்பொழுதும் சண்டையும் சச்சரவும் மட்டுமே காணப்பட்டால் அங்கு ஒரு சாபம் இருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்ததாக தொடர்ச்சியாக எப்பொழுதும் பணப்பற்றாக்குறையோடு வாழும் வாழ்க்கை ஒரு சாபத்தின் அறிகுறியாக இருக்கிறது. தரித்திரத்தின் இந்த அறிகுறியிலிருந்து நீங்களாகவே உங்களை ஒருபோதும் விடுவித்துக் கொள்ள முடியாது பிரியமானவர்களே. அடுத்ததாக விபத்துகள் அதிகம் நேரிடுகிறது ஒரு அறிகுறியாக இருக்கிறது. விபத்துக்களை எதிர்பார்க்கிற நபர்களில் நீங்களும் ஒருவரா? நடைபாதையை விட்டு இறங்கின உடனே உங்களுடைய காலை உடைத்துக் கொள்கிறீர்கள். கார் கதவை சாத்தும் பொழுது உங்களுடைய விரல்கள் பலமாக அடிபடுகிறது. இப்படிப்பட்டவரிடம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? அதிலிருந்து எப்படியாவது விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்து அதற்கு அருகில் வரும்போது அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்வார்கள். இது ஆச்சரியமாக இருக்கிறது. கடந்த காலத்தில் நான் பலமுறை விடுதலை ஆராதனை கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன். அதில் எப்படியாவது பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜனங்கள் 100 மைல் வேகத்தில் காரில் வருவார்கள். ஆனால் கார் வழியிலே நின்றுவிடும். அவர்களால் அந்த கூட்டத்துக்கு வர முடியாமல் போய்விடும். ஏன்? அது ஒரு சாபம். கடைசியாக ஒரு குடும்பத்தில் நிறைய தற்கொலைகளும் அகால மரணங்களும் நடந்திருந்தால் அது ஒரு சாபத்தின் அறிகுறியாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இதை குறித்து ஒன்றை செய்யும்படி நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. நாம் எல்லாரும் இதை ஒருமுறை சொல்லப்போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி. நான் சாபத்திலிருந்து விடுதலையாகும்படி நீர் எனக்காக சிலுவையில் சாபமானீர். உமக்கு நன்றி. நீங்கள் இதை சொல்லும் பொழுது அது உங்களிடமிருந்து அகற்றப்படுகிறது. இப்பொழுதே ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கும். இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லும் பொழுது நீங்கள் வித்தியாசமான ஒரு நபராக இருப்பீர்கள். அந்த இருளான நிழல் உங்களுடைய வாழ்க்கையின் மேலே இருந்தது. அது உங்களை இவ்வளவு நாளும் பின்தொடர்ந்து வந்தது. ஒரு சாபம் என்பது எப்படி இருக்கும் என்பதை குறித்து நான் ஜனங்களிடம் விளக்கி சொல்லும்படி முயற்சிக்கும் போது அதை நான் இவ்வாறாக சொல்வேன். சாபம் என்பது உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து உங்களுடைய தலையின் மேலே ஒரு இருளான நிழலாய் பின்தொடர்ந்து வருகின்ற ஒன்று என்று தான் சொல்வேன். அல்லது உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து நீண்டு வந்து உங்களை தொடுகின்ற ஒரு கரம் போல் அது இருக்கிறது என்று கூட அதை சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பெரும் முயற்சி எடுத்து வெற்றி கோட்டை எட்டி தொடுகின்ற அந்த நேரத்தில் அது உங்களை பின்னுக்கு இழுத்து விடுகிறது. இதை ஒரு வார்த்தையில் விளக்கி சொல்ல வேண்டுமென்றால் விரக்தி என்று சொல்லலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். ஜெயிப்பதற்கு இவரிடத்தில் எல்லா தகுதிகளும் இருக்கிறது. ஆனால் திரும்ப திரும்ப அந்த கடைசி நொடியில் ஏதோ ஒன்று தவறாக நடந்து அவர்கள் தோல்வியடைந்து விடுகிறார்கள். இது ஒரு சாபமாகும். சரி, இந்த இரவு கூட்டத்தில் இங்கிருப்பவருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனையும் தீர்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். பிரதர் பிரின்ஸ் ஆகிய என்னுடைய தனிப்பட்ட கவனத்தை நீங்கள் பெறுவது சாத்தியமல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து நீங்கள் தனிப்பட்ட கவனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கண நேரம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். பின்னால் திரும்பி பாருங்கள். இங்கே நான் குறிப்பிட்ட அறிகுறிகளும் அடையாளங்களும் அதில் காணப்படுகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். சரி, இப்பொழுது நாம் இதை சொல்லப்போகிறோம். நீங்களும் எனக்கு பின்னால் இதை சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்கும்படி நீர் எனக்காக சிலுவையில் சாபமானீர். சிலுவையில் நீர் செய்த பரிபூர்ணமான வேலையின் நிமித்தம் விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்தின் மீதும் இருக்கிற ஒவ்வொரு சாபத்திலிருந்தும் நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். உம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து எனக்கு நீர் வாங்கி தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. ஆமென். இப்பொழுது நாம் தேவனுக்கு துதி செலுத்துவோம்.
இப்பொழுது இதுதான் கடைசி தடையாக இருக்கிறது. நீங்கள் இன்னொன்றையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்படி நான் வரும்பொழுது சில நேரங்களில் அந்த வியாதிகள் பொல்லாத ஆவிகளின் பிரசன்னத்தினால் அல்லது அவைகளோடு உள்ள தொடர்பினால் உண்டாகிறது. பெரும்பாலும் சுகமளிக்கும் ஊழியத்தில் பொல்லாத ஆவிகளை துரத்துகிற ஊழியமும் உள்ளடங்கியிருக்கிறது. சில சபைகளில் இந்த ஊழியம் செய்யப்படுவதில்லை. ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த ஊழியத்தை செய்தவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் சரியான பதில். ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். நான் இதை வாசிக்கப் போகிறேன். மனதளவில் ஆயத்தமாக இருங்கள். லூக்கா 4:40-41 நான் வாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைத்து சுகமளிக்கும் ஊழியத்தோடு பிசாசுகளை துரத்தும் ஊழியமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம், தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அங்கே செயலில் இறங்கும் பொழுது பொல்லாத ஆவிகளால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாது. அவைகள் வெளியே ஓடியே ஆக வேண்டும். இரண்டு முக்கியமான வித்தியாசமான வழிகள் மூலமாய் பொல்லாத ஆவிகள் வியாதிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. முதலில் அவைகள் வியாதிகளுக்கு நேரடி காரணங்களாக இருக்கின்றன. பலவீனத்தின் ஆவிகள், வலி வேதனைகளின் ஆவிகள், முடமாக்குகிற ஆவி, மரணத்தின் ஆவி என பல பொல்லாத ஆவிகள் இருக்கின்றன. பொதுவாக நாங்கள் கையாளுகிற நான்கை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு எடுத்துக்காட்டிற்கு, பலருக்கு பார்த்தீர்கள் என்றால் அவருடைய முதுகு தண்டுவடமே வித்தியாசமாக வளைந்திருக்கும் அல்லது முதுகு தண்டுவடமே உருக்குலைந்திருக்கும். இது முடமாக்குகிற ஒரு பொல்லாத ஆவினால் உண்டாகிறது. அந்த நபர் முழுமையாக இதிலிருந்து விடுதலையாக வேண்டுமென்றால் அந்த முடமாக்குகிற ஆவி வெளியே துரத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எவ்வளவு வேணும் தலை நிமிர முடியாத கூனியாயிருந்த ஒரு பெண்ணை இயேசு சந்தித்தார். அவளால் எழுந்து கூட நிற்க முடியவில்லை. இயேசு ஏதோ அதை ஒரு சரீர வியாதியாக பார்க்கவில்லை. 18 வருடங்களாக பலவீனப்படுத்த ஒரு பொல்லாத ஆவினால் அவள் கட்டப்பட்டிருந்தாள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் அவளை அந்த ஆவியிடமிருந்து விடுதலையாக்கினார். உடனடியாக அவள் எழுந்து நேராக நின்றாள். நாங்கள் இதை பல முறை எதிர்கொண்டு கையாண்டிருக்கிறோம். இதனுடைய விவரங்களுக்குள் இப்பொழுது என்னால் செல்ல முடியாது. மரணத்தின் ஆவியை குறித்து நான் இங்கு சொல்கிறேன். இது பொதுவாக எங்கும் காணப்படுகிற விஷயம்தான். இது எவ்வாறு வேலை செய்கிறது என்றால், ஒரு நபரை பலவீனப்படுத்தி பிறகு மேலும் மேலும் பலவீனப்படுத்தி முடிவில் காலத்திற்கு முன்பே மரிக்க செய்கிறது. இப்படிப்பட்ட நபர்கள் மரணத்தை தழுவிக்கொள்கிற ஒரு மனப்பான்மையும் எதிர்பார்ப்பையும் உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இருளான பக்கத்தையே பார்க்கும்படியே நாடுவார்கள். அவர்கள் கருப்பு உடைகளை அணிவதையே விரும்புவார்கள். அவர்களை குறித்து எல்லா விஷயங்களிலும் மரணத்தை தழுவிக்கொள்கிற ஒரு மனநிலை காணப்படும். வாலிப பெண்கள் பலரிடம் நான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இனி கருப்பு உடையை அணியாதீர்கள் என்று நான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்கள் இதை விசித்திரமாக நினைக்கலாம், ஆனால் இதற்கிடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. கருப்பு உடையை ஒருவரும் ஒருபோதும் அணியக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சிலருக்கு கருப்பு உடையை அணிவது அவ்வளவு நல்லதல்ல. அது ஒரு ஞானமான காரியமாக இருக்காது. ரூத்தும் நானும் நூற்றுக்கணக்கானவருக்கு மரணத்தின் ஆவிலிருந்து விடுதலையாக்குகிற ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறோம். நான் இதை திட்டமிடவில்லை, ஆனாலும் நாம் இதை இங்கு செய்யப் போகிறோம் என்று நான் நினைக்கிறேன். நாம் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்ன என்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். எதிர்மறையானதை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் ஆக்கப்பூர்வமான ஒன்றை வைப்பதாகும். பாருங்கள், நீங்கள் மனச்சோர்வடையும் பொழுது, உற்சாகமும் ஊக்கமும் இழந்தவர்களாய் காணப்படும் பொழுது, நான் செத்துப்போனால் நன்றாக இருக்கும், நான் செத்துப்போவதுதான் எனக்கு நல்லது, வாழ்வதில் என்ன நன்மை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அது ஒரு மரணத்தின் ஆவி உள்ளே நுழைவதற்கான ஒரு வழியாய் அமைந்து விடுகிறது. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது மரணத்தின் ஆவிக்கு அழைப்புதல் கொடுத்து அது உள்ளே நுழைந்து ஆதிக்கம் செலுத்தும்படி இடம் கொடுத்து விடுகிறீர்கள். அந்த ஆவிக்கு பல அழைப்புதல்கள் கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒரு நபர் சொல்லக்கூடிய மகா மகா ஆபத்தான வார்த்தைகளில் ஒன்று, நான் மரித்து போனால் நன்றாக இருக்கும் என்ற வார்த்தைகள் தான். இப்பொழுது நாம் அதை மாற்றி சொல்லப் போகிறோம். உங்களை குறித்து நீங்களே சொல்லிக்கொண்ட எதிர்மறையான விஷயங்களை செல்லுபடியாகாது போக செய்யும்படி, அதிகாரப்பூர்வமாக அதை ரத்து செய்யும்படி நாங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கப் போகிறோம். சங்கீதம் 118
பதினேழாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இது ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான தீர்மானம். சரியா, முதலில் நீங்கள் இதை எனக்கு பின்னால் சொல்லுங்கள். பிறகு நாம் இந்த இடத்தை ஆக்கப்பூர்வமான விசுவாசத்தினால் நிறைந்த ஒரு இடமாக மாற்றும்படி நாம் எல்லோரும் சேர்ந்து இதை சொல்வோம். இப்பொழுது எனக்கு பின்னால் இதை சொல்லுங்கள், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். உங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இதை கூட சேர்ந்து சொல்லுங்கள், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இப்பொழுது நீங்கள் எழுந்து நின்று இதை சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நின்ற நிலையில் இதை சொல்வதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. நான் பிசாசனுடைய ஆதிக்கத்தின் கீழ் கிடக்க மாட்டேன். என்னுடைய உணர்ச்சிகள் மற்றும் மனப்பான்மையின் மீது அவன் ஏறி மிதிக்கும்படி நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்ற மனநிலையை நாம் அதன் மூலம் வெளிப்படுத்துகிறோம். இப்பொழுது நாம் இதை மூன்றாம் முறையாக சொல்வோம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீங்கள் இதை என்னை பார்த்து சொல்கிறீர்கள், இது அருமையாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கும் நபரை பார்த்து அவருடைய கண்களுக்கு நேராக பார்த்து இதை சொல்லுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இதன் அடிப்படையில் நாம் தேவனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெற்றி, வெற்றி ஆட்டுக்குட்டியானுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வெற்றி உண்டாவதாக. ஆமென், ஆமென். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் உட்காரலாம். இப்பொழுதுதான் நாம் வியாதிப்பட்டவர்களுக்கு சுகமளிக்கும் ஊழியத்தை மெய்யாகவே செய்ய போகிறோம். வியாதிப்பட்டவர்களுக்கு சுகமளிக்கும் ஊழியத்தை செய்யும்படி பல்வேறு வேதவசன முறைகள் இருக்கின்றன. ஆனால் நாம் மார்க் 16:17-18 வசனங்களை நாம் பின்பற்றப் போகிறோம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே, இதை இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஆனால் எல்லோரும் உடனடியாக சுகமடைவார்கள் என்று இந்த வசனம் சொல்லவில்லை. சில நேரங்களில் சுகம் உடனடியாக கிடைக்கும், சில நேரங்களில் அது படிப்படியாக வெளிப்படும். ஆனால் சுகம் நிச்சயமாக கிடைக்கும். 1977 வருடம் நான் ரூத்தை சந்தித்த பொழுது அவருடைய முதுகு பகுதியில் கிட்டத்தட்ட முடமாக்கப்பட்ட நிலையில் இருந்தார். நான் அவர் மீது கைகளை வைத்து அவருக்காக ஜெபித்தேன். தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையோடு உன்னை இணைத்துக்கொள், இணைத்துக்கொண்டு அந்த நிலையிலே தொடர்ந்து நிலைத்திரு என்று நான் அவரிடம் சொன்னேன். தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையோடு இணைத்துக்கொண்டு தொடர்ந்து அதிலே நிலைத்திருக்கிறதற்கான ஒரு வழி, சுகம் முழுமையுமாய் வெளிப்படும் வரை தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். இது ஜூன் மாதத்தில் நடந்தது. ரூத் தொடர்ந்து அதே நிலையில் நவம்பர் வரை இருந்தார். நவம்பர் மாதத்தில் அவருடைய சுகம் உடனடியாக முழுமையுமாய் வெளிப்பட்டது. அவருடைய முதுகு தண்டுவடத்தில் ஒரு டிஸ்க் உடைந்திருந்தது. சிறு வயதிலிருந்தே அவருடைய முதுகு வளைந்தே இருந்தது. இப்பொழுது அவருக்கு உடைந்த டிஸ்க் எதுவும் இல்லை. அவருடைய முதுகு நேராக இருக்கிறது. ஆனால் இந்த அற்புதம் அவருக்கு உடனடியாக நடந்துவிடவில்லை. சுகம் அவருக்கு படிப்படியாகத்தான் வெளிப்படுது. அவர்கள் சுகமடைவார்கள் என்று இயேசு இங்கு சொல்கிறார். அதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று அவர் இங்கு சொல்லவில்லை. சில நேரங்களில் அது உடனடியாக வெளிப்படுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்பொழுதும் அப்படி நடப்பதில்லை. உங்களில் சிலர் உடனடியாக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களில் மற்ற பலருக்கு சுகமடையும் அற்புதம் ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கிறது என்றால் அந்த வல்லமையோடு உங்களை தொடர்ந்து இணைத்து கொண்ட நிலையில் இருங்கள். நான் சுகமடையவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இந்த அரங்கை விட்டு வெளியே சென்றீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? இணைப்பை துண்டித்து விடுகிறீர்கள். அதற்கு பிறகு அங்கு ஒன்றும் நடக்காது. மாறாக அவர்கள் என் மீது கைகளை வைத்து ஜெபித்தார்கள். தேவன் என்னை தொட்டார். சுகம் என்னின் முழுமையுமாய் வெளிப்படும் வரை நான் தொடர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லப்போகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் சுகம் நிச்சயமாய் உங்களின் முழுமையுமாய் வெளிப்படும். இப்பொழுது இதை நாம் செய்யப்போகும் விதம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கப் போகிறது. முதலில் ஒன்றை நான் உறுதி செய்து விடுகிறேன்.
இந்த அரங்கில் இருப்பவர்களில் எத்தனை பேர் உங்களுடைய சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நல்லது. அந்த சகோதரரை பாருங்கள், இந்த இரவு ஆராதனை கூட்டத்தில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கப் போகிறது, அது அப்படித்தான் இருக்கும் என்று நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். சரி, ஆனாலும் நாம் நம்முடைய மிகச் சிறந்ததை செய்யப்போகிறோம். நம்முடைய மிகச் சிறந்ததை காட்டிலும் மேலான ஒன்றை நம்மால் செய்ய முடியாது. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி ரூத்தும் நானும் இங்கே இருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து வேறு 7 குழுவினரும் இங்கே இருக்கிறார்கள். 2 பேர் அல்லது 3 பேர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஊழிய அழைப்பு தேவனுடைய அபிஷேகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாங்களும் அவர்களும் சேர்ந்து வியாதிப்பட்டவர்கள் மீது கைகளை வைத்து சுகமளிக்கும் ஊழியத்தை இங்கு செய்யப்போகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உங்கள் மீது கைகளை வைக்கப் போகிறோம். இப்பொழுது ஒரு ஆலோசனை நேரமாக இருக்கப் போவதில்லை. ஆக உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து அல்லது வியாதிகளை குறித்த விலாவரியான ஒரு ரிப்போர்ட்டோடு இங்கு வராதீர்கள். எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஆர்த்ரைட்டிஸ், பலவீனமான இருதயம், சிறுநீர் பையில் தொற்று நோய், எனக்கு குழந்தை இல்லை, மாதவிடாய் பிரச்சனைகள், இப்படி எதுவாக இருந்தாலும் அதை சுருக்கமான வார்த்தைகளை சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு சுகம் அளிக்கப் போவதில்லை, தேவன் தான் அதை செய்யப்போகிறார். நீங்கள் அதை சொல்வதற்கு முன்பே தேவன் உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக எங்களிடம் இந்த மனநிலையோடு வாருங்கள். அதாவது, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், அவர் என்னிடம் என்ன சொன்னாரோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பிரதர் பிரின்ஸையோ ரூத்தையோ அல்லது என்னுடைய சுகத்திற்காக ஜெபிக்கின்ற வேறு எந்த குழுவினரையோ நான் பார்க்கப் போவதில்லை. வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைக்கும்படி அவர்களுக்கு சொன்ன இயேசுவை அவர்கள் மூலமாக நான் நோக்கி பார்க்கிறேன் என்ற இந்த மனநிலையோடு இங்கு வாருங்கள். மனிதர்கள் மீது உங்களுடைய கவனத்தை பதிக்காதீர்கள். காரணம், சுகம் என்று வரும்பொழுது அவர்களால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசுவால் உங்களுக்கு எதையும் செய்ய முடியும். ஜெபம் மற்றும் துதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை இங்கு ஏற்படுத்தி அதை காத்துக்கொள்ளும்படியை நாம் நாடப்போகின்றோம். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்றால் இங்கு ஒரு பார்வையாளராக நீங்கள் இருப்பதை நான் விரும்பவில்லை. நீங்களும் இதில் ஜெபத்தோடு பங்கெடுக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். உங்களுடைய சகோதரனோ அல்லது சகோதரியோ அல்லது உங்களுடைய பெற்றோரோ இங்கு ஜெபத்திற்காக நின்று கொண்டிருந்தால் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்களோ அதே மனநிலையை உடையவராக இருங்கள். ஆராதனை நடத்துகின்ற எங்களுடைய குழுவினர் துதி ஆராதனை பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் அவருடைய உதவியையும் பயன்படுத்திக் கொள்வோம். நாங்கள் இதை அனுபவித்திருந்து கற்றுக்கொண்டோம். ஆராதனையின் சூழ்நிலை அங்கே காணப்படும் பொழுது அங்கே அநேக ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்பவும் எளிதாக இருக்கும். ஆகையால் தயவுசெய்து ஒருவரும் இங்கு வெறும் பார்வையாளர்களாக இருக்காதீர்கள். உங்களில் ஒருவரும் தங்களுக்கு அருகில் இருப்பவர்களோடு வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பிரசங்கம் இங்கே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாலும் இந்த கூட்டத்தின் மிக முக்கியமான பகுதி இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது. இவ்வளவுதான் என்று இந்த பகுதிக்கு நாங்கள் நேரம் எதையும் ஒதுக்கப் போவதில்லை. நீங்கள் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் எந்த நேரமும் நீங்கள் வெளியே செல்லலாம். இதை குறித்து நீங்கள் தர்ம சங்கடமாக உணர தேவையில்லை. ஆனால் நாங்கள் இதை எவ்வளவு நேரம் தொடர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவ்வளவு நேரமும் நாங்கள் இதை செய்யப்போகிறோம். வழக்கமாக சொன்னால், பிரசங்க நேரத்தோடு எங்களுடைய சுகமளிக்கும் ஊழியத்திற்காகவும் நேரத்தை சேர்த்தோம் என்றால் குறைந்தபட்சம் 5 மணி நேரங்களாவது ஆகும். சில நேரங்களில் எங்களுடைய கூட்டங்கள் 8 மணி நேரங்கள் வரை நீடித்திருக்கிறது. ஆனாலும் இயேசு செய்த ஊழியங்களோடு ஒப்பிடும் பொழுது எங்கள் ஊழியங்களுக்காகும் நேரம் மிக மிக குறைவுதான். காரணம், சில நேரங்களில் இயேசுனுடைய ஊழியம் 3 நாட்கள் வரை நீடித்திருக்கிறது. ஓடு நாடுகளாகிய நமக்கு நேரத்தை குறித்து தவறான மனநிலை உள்ளது. அது சரிதானே? ஆண்டவரே, நான் உமக்கு இன்னும் 10 நிமிடம் கொடுக்க முடியும். அதில் எனக்காக நீர் என்ன செய்ய முடியும்? அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலானது. சரி, நான் மேடையை ஒழுங்குபடுத்தலாமா? நாற்காலிகளை பின்னுக்கு தள்ளி அடுக்கி விடுங்கள். இந்த குழுக்களில் உள்ள நாங்கள் ஊழியம் செய்ய துவங்கும் முன் நாங்கள் மேடை நடுவே இணைந்து கைகோர்த்து ஜெபித்து தேவனுடைய அபிஷேகத்தை கட்டவிழ்க்கப் போகிறோம். அப்படி செய்வதனால் தனித்து எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்பதை காண்பிக்க இருக்கிறோம். தேவனுடைய கிருபை மற்றும் வல்லமினால் மட்டுமே இது சாத்தியம். சரி, பிரசங்க பீடத்தை அகற்றுவோம். அழகான பீடம், அதற்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இன்னும் என் சத்தத்தை கேட்க முடிகிறதா? கேட்கிறது. நல்லது. ஊழிய குழுக்களாக செயலாற்றப் போகிறவர்கள் உங்கள் குழுக்களுடனே இருங்கள். உங்கள் குழுக்களுடனே இருங்கள். நான் இந்த பக்கம் வந்து விடுகிறேன். அப்போது நான் மக்களை பார்க்க முடியும். அந்த பகுதி திறந்தே இருக்கட்டும். அப்போது தான் மக்கள் நம்மை காண முடியும்.
அருவி உணர்த்தும் வசனம் எதுவும் உனக்கு கிடைத்திருக்குதா? முதலாவது நாம் இதை செய்வோம். சரி, நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தப் போகிறோம். உண்மையை சொன்னால் நாம் முழங்கால் படியிட்டால் நலமாக இருக்கும். ஆண்டவரே, எங்களை உமது கையில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லப்போகிறோம். நாம் முதலாவது ஜெபித்து தேவனுடைய கிருபையை மட்டுமே சார்ந்து கொள்வோம். உமது ஊழியக்காரர்களாய் உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளும் எங்களில் ஒன்றுமில்லை என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினாலே ஆகும். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை அங்கீகரிக்கிறோம். பண்டகசாலையின் திறவுகோள்களை உடையவர் நீர். தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த அரங்கம் முழுவதிலும், இந்த சபை அனைத்தின் மீதும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் வாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி மகிமைப்படுத்தும். தேவனுடைய ஜனங்களை தோடும். தேவனுடைய இரக்கத்தை எங்கள் மத்தியில் வெளிப்படச் செய்யும். இயேசு கிறிஸ்து மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் கிடைத்த வெற்றியை வெளிப்படுத்தும். பாவத்தின் மீது, வியாதியின் மீது, பிசாசின் மீது பெற்ற அந்த வெற்றி இந்த இரவு எங்கள் மூலமாக இங்கு வெளிப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், 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 ஆமேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் எல்லோரும் உங்கள் குழுக்களின்படி ஒரு முனை தொடங்கி அடுத்து வரை வரிசையாக நில்லுங்கள். தனித்தனி குழுக்களாக இப்போது உதவியாளர்களின் உதவி நமக்கு அவசியமாக இருக்கும். உங்களுக்கு மிகவும் பொறுப்புள்ள ஒரு வேலை இங்கே இருக்கிறது. நாங்கள் பிரிவுகளாக உங்களை அழைக்கப் போவதில்லை. ஜெபம் தேவைப்படுபவர்கள் முன்பாக வாருங்கள் என்று மட்டும் சொல்லப்போகிறோம். எழும்பாதிருங்கள், காத்திருங்கள், கவனியுங்கள். என்னோடும் உதவியாளர்களோடும் நீங்கள் மிகவும் ஒத்துழைக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஜனங்கள் ஒழுங்கற்று செயல்பட்டு பரிசுத்த ஆவியானவரை அவமதித்தால் அவர் சென்று விடுவார் என்று அனுபவத்தினால் நாங்கள் கற்றுக்கொண்டுள்ளோம். பரிசுத்த ஆவியானவர் கடந்து போய் விடுவாரானால் இந்த கூட்டத்தை நான் நிறுத்தி விடுவதே நலமாக இருக்கும். அவரை அல்லாமல் ஒன்றும் இங்கு நடக்கப் போவதில்லை. தலைமைத்துவத்துடன் நீங்கள் எவ்வளவு ஒத்துழைக்கிறீர்களோ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறீர்கள். ஆனால் இந்த பொதுவான ஊழியத்தை நாம் ஆரம்பிக்கும் முன் என் மனைவியை நான் முன்பாக அழைக்கப் போகிறேன். யாரோ ஒருவருக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வியாதியை குறித்து தேவன் அவளுக்கு ஒரு அறிவை உணர்த்தும் வசனத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை உண்டாக்கவே தேவன் இதை செய்கிறார். குறிப்பிடப்படும் நபரை உற்சாகப்படுத்தவும் உங்களை அதிகம் நேசிக்கிறார் என்பதையும் தேவன் தெரியப்படுத்த விரும்புகிறார். ஆகவே உங்கள் தேவையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் சொல்லாமலேயே அவருக்கு அது தெரியும் என்பதை உங்களுக்கு காண்பிக்கப் போகிறார். நீங்கள் தான் அந்த நபர் என்று சொன்னால் நீங்கள் முன்னே வரும்படி உங்களை அழைக்கிறோம். அந்த வார்த்தையை என் மனைவி சொன்னவுடன் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். சுகத்தை பெறும் எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் முன்பாக வரும்படி உங்களை அழைக்கிறேன். ஒரு உதாரணத்தை மட்டும் நான் கொடுக்கட்டும். இங்கிலாந்து தேசத்திற்கு ஒரு ஆண்டிற்கு முன்பாக நாங்கள் சென்றிருந்தோம். அது ஒரு சுகமளிக்கும் ஆராதனை அல்ல. அது ஒரு சாதாரண காலை சபை ஆராதனை. ஆனால் நான் பேச ஆரம்பிக்கும் முன் எனக்கு ஒரு அறிவை உணர்த்தும் வார்த்தை கிடைத்திருக்கிறது என்று ரூத் கூறினாள். பிரிட்டிஷ் மக்களை நான் நன்கு அறிந்திருக்கிறபடியால் நான் அவர்களை பார்த்து உங்கள் இருக்கையோடு ஒட்டுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன். நீங்கள் வெட்கப்பட வேண்டாம், காத்திருக்க வேண்டாம். நீங்கள் தான் அந்த நபர் என்றால் மேலே வாருங்கள். பிசாசு உங்களை முன்பு செல்லாமல் தடுக்க இடம் கொடுக்காதீர்கள் என்றேன். அப்பொழுது ரூத், இங்கிருக்கும் ஒரு நபருக்கு ஒரு கண்ணில் பார்வை போய்விடும் என்ற பயம் இருக்கிறது என்று சொன்னாள். புடவை அணிந்திருந்த ஒரு இந்திய பெண்மணி அங்கு இருந்தால் இரண்டாவது வரிசையில் அவள் உட்கார்ந்திருந்தாள். ரூத் பாதி சொல்லி முடிக்கும் முன்னே அவள் மேடைக்கு வந்துவிட்டாள். அது நான் தான் என்று அவள் சொன்னாள். நான் இங்கு வந்திருக்கும் காரணம் குருடாகி விடுவேனோ என்ற ஒரு பயம்தான் என்று அவள் சொன்னாள். நீ கிறிஸ்தவளா என்று நான் கேட்டேன். இல்லை, நான் ஒரு சுத்த இந்து என்று கூறினாள். ஆனால் பாருங்கள், அந்த ஒரு வழியில்தான் தேவன் அவளை தொட முடிந்தது. சரி, இப்போது நீ பேசு. கொஞ்ச நேரத்தில் நமக்கு இன்னொரு மைக் தேவைப்படும்.
தேவன் எனக்கு காண்பித்த நபருக்கு வலது காதில் ஒரு அடைப்பு இருக்கிறது. அந்த நபர் ஒரு மனிதன், செவிடா என்பது எனக்கு தெரியாது. சரி, அவர் எழுந்து விட்டார். மேலே வாருங்கள். அந்த மனிதனுக்கு நடுத்தர வயது என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். சரி, மேலே வாருங்கள். உதவியாளர்கள் அவருக்கு வழிகாட்டுங்கள். யாராவது ஒருவர் இங்கு அவருக்கு பின் நின்று கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டுள்ளீர்களா? ஏற்றுக்கொண்டுள்ளேன். அவரை சேவித்து அவருக்காக வாழ்கிறீர்களா? ஆம். எத்தனை காலமாக உங்கள் காதுகளில் இந்த அடைப்பு இருந்திருக்கிறது? 3 ஆண்டுகளாக. தேவன் உங்களை தொடப்போகிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? தேவன் என்னை தொடுவார் என்று விசுவாசிக்கிறேன். இப்போதும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இவரை நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே. முன்பு கேட்பதில் உங்களுக்கு ஏதாகிலும் பிரச்சனை இருந்ததா? ஆம். உங்கள் வலது காதா? ஆம், இந்த வலது காது தான். மன்னிக்கவும், நீங்கள் எனக்கு எதிராக நிற்கீர்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இப்போது நன்றாக கேட்கிறது. எப்படி இருக்கிறது உங்களுக்கு? மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசுவே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.